தியானம் பாரம் மனதாஸ்மரம் கிருஷ்ணனை ரொம்ப வசந்த கண்ணன் எப்படி இருக்கான்னு சொன்னால் ஆளுநர்கள படுத்துருக்கேன். கராரவிந்தேன்னு புதாரவிந்தம் காலை கால் கட்ட வரையில் கையினால் பிடிச்சி வாயில் வச்சுட்டு தான் இந்த குழந்தை மாத்திரி ஃபோட்டோவில் எழுதி பார்த்து கராரவிந்தேன்னு புதாரவிந்தம் அது அது சரியான அந்த பெருமாள் அப்போ என்ன எடுக்கன்னா ஆளுலேயும் அன்னவசந்தையும் ஆழ்வார் பண்ணிட்டேன். அப்படி என்னன்னு கேட்டால் பெருமாள் எல்லாத்தையும் ஈரோடு லோகத்தையும் தன்னுடைய உயத்தில் ஒரு ஏகதேசமாக வச்சுட்டு ஆளுநர் மேலே கொடுத்துட்டு பழைய காலத்தில் என் பெருமான எல்லாத்தையும் எல்லாம் ஒரே ஜலமாக தான் இருக்குது. நாசதாசியும் மோசதாசியும் எல்லாம் ஒரே ஜலமாக இருக்கக்கூடிய இதில் அப்போ என்ன பண்ணானோ அந்த ஜலத்தில் ஒரு ஆளுநர் மேலே கொடுத்துட்டு ஆள் கட்ட விரலை வயல் வச்சுருக்கோம். உதாரவிந்தம் நிவேசிருக்கு உதாரத்தில் வாயில் வச்சுட்டு இந்த வரல கருதுனா படச புத்திரசு உடைய செய்யணும். அதாவது ஆளுநர் ஆளுநர் மேலே படுத்துக்கக்கூடிய முகுந்தன் இந்த கண்ணனையும் ஸ்மரிக்கிறேன். எதுக்கோசரம் எனக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் நம்ம கொடுப்பாங்க. பெருமாள் க்ஷேமத்தை எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. நான் வந்து அந்த கண்ணனை பாரத்தை பண்ணி ஸ்மரிக்கிறேன் அப்படிங்கிற ஆண்மையாசத்தினால ஆண்டால் 30 வாசனத்தினால எம்பெருமானை ஒவ்வொரு விதையும் எப்படிலாம் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தாள். அது மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு வருவதில் என்ன பண்ணுறா நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டேன். இனிமே ஒன்றா நாங்கள் நல்லா திருவாராதனை பண்ணலாம். உன்னுடைய திருவாராதனத்தை பண்ணி உன்னுடைய திருவாராதனத்தினால உன்னுடைய சாயுஜ்ய பெருமாள்னாலும் நம்ம சிவைக்கும் கண்டவகத்தை கொடுத்து அங்கே நித்திய சூரியர்கள் எப்படி உனக்கு நித்தி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த மாதிரி நாங்களும் கைங்கரியம் பண்ண வேணும். அப்படிப்பட்ட இதை அனுகிரகத்தை நீ என்பது பண்ண வேணும் அப்படின்னு இன்னி பார்க்கணும். கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துருக்கோம். அதாவது பசுமாட்டை அதையே வச்சுருக்கலாம். அந்த கோபு சொன்னால் ஜீவனுக்களுக்கு ஜீவன்களை எல்லாத்தையும் அவனுடைய பாபங்கள் எல்லாம் உண்போம். ஆறு எம்பெருமான் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் அவன் நமக்கு கோக்கடிச்சு கொடுக்கறான். தானம் சேர்ந்துருப்போம். அறிவு ஒன்றும் இல்லாது எங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறது தான் தெரியாது. பிரபத்தியமாருக்கும் கூட எங்களுக்கு ஒன்றும் புரியாது. அறிவு ஒன்றும் இல்லாத ஆழ்ந்தாச்சு என்ன அறிவுள்ளதற்கு அனுகந்திருப்போம். அறிவுண்டும் இல்லாத ஆயுதத்துக்கு இடையுடைய புறத்தில் நாங்கள்லாம் பிறந்த வேண்டும் பிறந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஒன்றை மட்டும் நன்னா தெரியும் எம்பெருமான கண்ணனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்களுக்கு பாரமார்த்தியமான வேறு தெய்வதைகளை பற்றி எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியும் அறிவுண்ட ஆயுதத்து உந்தன்னை பின்னா உங்களோடு நாங்கள் புறக்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். நாம் என்ன பண்ணிருப்போம் சில மகான்களோட மகான்கள் இருக்கிற காலத்தில் நாம் இருந்தோம்னா அந்த சுவாமி அந்த மகான் இருக்கிற போது நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவளுடைய இதில் அந்த சமத்தில் அவளுடைய சம்சர்க்கம் சேர்க்கை நமக்கு பெரிய ஒரு சுபத்தை கொடுக்கும். அது நம்ம வந்து நாம் வந்து அனுபவித்தா தான் பெரிய மகானுடைய சுகம் அனுபவம் இருந்தால் நம்ம அறியாமல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தப்புகள்லாம் திருந்தி நாம் சரியாக ஆகும். அவள் வந்து திருத்திக்கணும்னு அவள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அவளை பார்த்த உடனேயே நமக்கு இதை பண்ணணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு சாஸ்திரம் அவள் பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அது இருந்தால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் கண்ணனை மட்டும் நல்லா தெரியும் எம்பெருமான பொறுமை அவனுடைய இது நமக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக அனுகிரகம் இருக்கிற போது பாக்கி என்ன அறிவுண்டும் இல்லாத ஆயுதத்து உந்தன்னை உன்னோடு நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் பண்ணி ஜென்மாந்திரத்தில் ரொம்ப சுகிருதம் பண்ணுறோம். அதான் மகான்களோட நாம் சந்தர்க்கணும்னா ஜென்மாந்திர சுகிருதம் இருக்கணும். இல்லாத போனால் அது நமக்கு கிடைக்காது. ஒரு பிறகு விருந்தனை ஆகும் குறைவு ஒன்றும் இல்லாது எம்பெருமானே எப்படி வேணால் நம்ம கூப்பிடணும். இப்படி கூப்பிடலாமா இப்போ ஒரு ஒருத்தரை போய் நான் இப்போ நாராயணன் சொன்னான் பெருமாளை சொல்கிறான் சொன்னான்னு சொல்லுவான். சாதாரணமாக ஒருத்தரை சொன்னான்னு சொன்னால் என்ன சொல்லுவான் ஐயா அவன் மரியாதை தெரியலையே மரியாதை எல்லாம் பேசிடுறே அப்படின்னு சொல்லுவேன். அவன்ட்டு அப்படி இல்லை அவன் சொன்னான்னு சொன்னால் தெரிஞ்சு கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணா உன்னை பற்றி சின்ன பேரை தான் இது எப்படிலாம் பேரை கூட்டணும். நாங்கள் அப்படிலாம் கூட்டாலும் கூட அது ஒன்றும் இல்லாத ஆயுதத்து உந்தன்னை பெரு விருந்தனையும் முன்னுரிமையாகவும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ ஒன்றும் குறைங்கிறது உனக்கு இல்லை இல்லை எங்களுக்கும் குறை கிடையாது. ஏன்னா உங்களை ஒன்றுங்களை ஆசிரியச்சுட்டான் பகவானை ஆசிரியிச்சா அவனுக்கு என்ன குறை இருக்கும். பகவானை ஆசிரியிச்சுட்டா எந்த குறையும் நமக்கு வைக்க மாட்டான். நம்ம ஆசிரியிக்கிறது தான் ஆசிரியிக்கிறது தான் நம்மளால கொஞ்சம் பிரயோஜனம் பண்ணோம். அந்த ஆசிரியிச்சுட்டா உனக்கு ஒன்று அது ஒன்று ஒரு குறையும் இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தம் பொந்தானோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தத்தை யாராலேயாவது திருத்த மாற்ற முடியுமோ ஒன்னாலையும் மாற்ற முடியும். அவனாலேயே அவனுக்கு நமக்கு பண்ணின அனுகிரகத்தை அவன் மாற இல்லைன்னு வாபஸ் வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய உந்தன்னை ஒரு பிற பிறகு பிறந்தனை கொஞ்சம் உந்தன்னோடு உறவேல் நடத்தீங்க அறியாத பிள்ளைகளோ நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த ஜீவன்களுக்கு நமக்கு என்ன மூடணும் நமக்கு என்னத்தை தெரியும். அவங்க இருந்தால் ஒரு அகம்பாவம்
எண்ணத்துல நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் நாம தான் இது இது பண்ணிட்டு இருக்கோம், அத்த வாசம் இத்த வாசம் நினைச்சிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்டு. அறிவு அறியாத பிள்ளைகளும் அன்பினால் அன்பனா எம்பரமணத்துல பெருமாள் அதுதான் அவன் இவன் சொன்னா அன்பினால அவனை சொல்லலாம். டே இது கூப்பிடுறதுதான் அன்பு இருந்துச்சுன்னா ரொம்ப பிரியமா வந்துட்டு இருந்ததுன்னா அது ரொம்ப சகஜமா இருக்கத்தோம். கொஞ்சம் இன்னொரு வந்து அவங்க வேக மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாத அறிவு அன்னை பெரியவர் இருந்தானே ஞாபகம் உடவே நினைக்கிறோம். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்த கொடா வடான்னு கூப்பிட்டுக்குவேன். கண்ணந்தருடன் நவநீதம் தேடுனா அதை தேடுனா இது தேடினா ஒரு எத்தனை விஷயம் இருக்கும். அதெல்லாம் கூட எங்களுடைய அறிவில்லாத ஒன்று நீ வந்து பரமாத்மான்னு நாங்கள் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுன்னா நாங்கள் சொல்லுவோம், ஆனாலும் கூட சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னிடத்துல இருக்கிற உறவு உனக்கு எனக்கும் இருக்கிற உறவுனாலே ஒன்று சொல்லணும் தீரிய. அதனால நீ கோவிச்சுக்க மாட்டேன், கோவிச்சுக்காதே நீ வேலை சொல்கிறான். அவன் அவனையும் சொல்கிறான் நான் கோவிச்சுக்க மாட்டேன் ஒரு சீரிய அருளாதே அப்படி இருக்கக்கூடிய பண்ணி எங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் இறைவா நீ அருள் எங்களுக்கு அருள் பண்ணணும். தவிர ஒரு நாளும் எங்களோட இருந்துட்டேன் உன்னோட நாங்கள் இருந்துட்டோம்னா எங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் சௌக்கியங்களும் ஏற்படும், மகிழ்ச்சியும் ஏற்படும், வாழ்க்கையும் சொல்லிட்டார். அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் பெருமாட்டத்தில் போய் சேவித்து அவனுடைய அனுகிரகம் அவனுக்கு நமக்கும் உள்ள உறவு என்றைக்குமே விட்டு போகாது. அந்த விட்டு போகாத உறவை நாம் அவனை போய் சேவித்து சகல விதமான க்ஷேமத்தையும் அடையணும். அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் எழுதிக்கொண்டு அதை எல்லாரும் வந்து க்ஷேமம் கட்டிக்கலாம்.